இதுவரைக்கும் ஒரு பெரிய மேட்ச் கூட ஆடாத பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஆர்சிபி டீமே கலங்க வச்சிருக்காரு. சரி வாங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம். நேத்தி நடந்து முடிஞ்ச ஆர்சிபி எஸ்எஸ் கேகேஆர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீம் வந்து 81 ரன் டெஸ்ட்ல வந்து தோத்துறாங்க. கேகேஆர் டீம் பொறுத்த வரைக்கும் செம்மையா போலிங் போட்டாங்கன்னு சொல்லலாம். குறிப்பா வருண் சக்கரவர்த்தி செம்மையா போலிங் போட்டு 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. இன்னொரு பக்கம் நாராயண் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் மொத்தம் 6 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. அடுத்து வந்து சுயாஷ் வர்மா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் ஆனா சுனில் நாராயணன் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு பேருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. பட் ஆனா சுயாஷுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்றாரு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பெரிய மேட்ச்லுமே ஆடினது இல்லங்க. இப்போதான் பெரிய மேட்ச் ஆன ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. செம்மையா போலிங் போட்டாருங்க. இவரும் ஒரு லெக் ஸ்பின்னர் தான். மேட்சுக்கு நடுவுலயே கோச்சுக்கிட்ட வந்து இவரை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து க்வெஸ்சன் கேட்டாங்க. அதுக்கு கோச்சுமே வந்து அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, பட் ஆனா நல்ல டேலண்ட் இருக்கு. அவரோட பவுலிங் வந்து அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நல்லா ஃபாஸ்டாவும் போடுறாரு, அதிகமான கூகுளையும் போடுறாரு. அதனாலதான் அவரோட பவுலிங் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இனி வரும் மேட்சஸ்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் ஹெவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோச் வந்து சொல்லியிருக்காரு. சரி ஓகே, சுயாஷோட இந்த போலிங்க பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.